இந்து தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மோட அதிமுக தென்சென்னை வேட்பாளர் ஜெயவர்தன் இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு, முன்வைப்போம் வாங்க. சார் வணக்கம். தேர்தல் களம் பொறுத்தவரையில எப்படி இருக்கு சார் உங்களுக்கு இந்த ஆண்டு? மக்கள் மிகப்பெரிய அதிருப்தியில இருக்காங்கம்மா. திமுக அரசாங்கம் மேல சொத்துவரி உயர்த்தப்பட்டிருக்கிறது, மின்கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது, அத்தியாவசிய பொருட்களுடைய விலை ஒட்டுமொத்தமாக உயர்ந்திருக்கு. 2021லயும் 2024லயும் டாலரோட பிரைஸே நீங்க எடுத்துங்க, 2 மடங்கு உயர்ந்திருக்குது. ஒரு ஒரு வீட்டுல ஒரு குடும்பத்தை ரன் பண்றதே ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலைக்கு இந்த அரசாங்கம் தள்ளிவிட்டிருக்கு. ஒரு 3000 ரூபாய் என்ற விதத்துல அவங்க வந்து ஈபி கட்டணம் இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 4500 ரூபாய், கிட்டத்தட்ட 5500 ரூபாய் என்ற விதத்துல மின் கட்டணம் உயர்ந்துருக்குமா. சோ ஒட்டுமொத்தமாக மக்கள் வந்து இந்த திமுக அரசாங்கம் மிகப்பெரிய அதிருப்தியில இருக்கிறாங்க. அதனுடன் இணைந்து 5 வருஷம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அவருடைய நாடாளுமன்றப்படி மிக மோசம் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் ஆராயாமல் அவர் எந்த நடவடிக்கையும், எம்ஆர்டிஎஸ்ஆர் இருக்கட்டும், சிஎம்ஆர்எல்லா இருக்கட்டும், இல்ல பள்ளிக்கிணர் சதுப்பு நிலமா இருக்கட்டும், இது எந்த விதத்திலும் அவர் 5 ஆண்டு காலம் நாடாளுமன்றத்தில் பயனில்லாத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக 5 வருஷத்தை கடத்திட்டாங்க. ஸோ மக்கள் அங்கங்கு எதிர்ப்பு குரல் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்காங்க. திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு பக்கம், திமுக அரசாங்கம் ஒரு பக்கம், இது ரெண்டுமே இணையும் போது அந்த ஃபேக்டர் எங்களுக்கு ஃபேவரபுளா இருக்கு. ஸோ கிரவுண்ட் ஒர்க்ல மக்களை பொறுத்தவரை தெல்ல தெளிவாக இருக்காங்க. ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடணும், அதிலும் மகளிர் தெல்ல தெளிவாக இருக்காங்க. நாங்க வணக்கம் வச்சா அவங்க ரெட்டல கிளம்பிக்கிறாங்க, நீங்க பேசுறீங்கிறாங்க. அந்த அளவுக்கு மக்கள் வந்து தெளிவா இருக்காங்க. போய் நீங்க போகும்போது பரப்புரைக்கு போகும்போது மக்கள் என்ன மாதிரியான கோரிக்கைகள் உங்ககிட்ட முக்கியமா முன்வைக்கிறாங்க? நீங்க ஒருவேளை ஜெயிச்சு வந்தீங்க அப்படின்னா ஒரு 3 விஷயம் இதை நான் பண்ணுவேன், ஒரு காம்ப்ரென்ஸ் அப்ரோச் தான் புரட்சி தலைவர் மக்கள் பண்ணாங்க. 2015ல ஒரு 6500 crores ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டிங் இருந்தது. நான் நாடாளுமன்ற உறுப்பினரா இருந்தேன், ராஜ்நாத் சிங்கை சந்திச்ச பாராளுமன்றத்தை வலியுறுத்தும் ஒரு அம்பர்லால ஒரு மிகப்பெரிய திட்டம் வந்து வகுக்கப்படுத்தப்பட்டது. ஷார்ட் டேர்ம் மெஷர், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம் மெஷர்னு சொல்லிட்டு. ஷார்ட் டேர்ம் மெஷர்ஸ்ன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஃபிளட் ப்ரோன் ஏரியாஸ், ஒரு மழை பெஞ்சாலே 15 நாள் தங்கி தண்ணி தேங்கக்கூடிய இடங்கள், அதை கண்டறிஞ்சு அதை வந்து 75% ரிடக்ஷன் பண்ணாங்க புரட்சி தலைவர். மீடியம் டேர்மும் மிகப்பெரிய கட்டன் கவர் ட்ரெயின்ஸ் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல உருவாக்கப்படணும். 1.5 வருஷத்துக்குள்ள கோயிலம்பாக்கம்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ட்ரெயின்ஸ் உருவாக்கியிருப்போம். ஏன்னா ஒட்டுமொத்தமா பின்னாடி வெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஊர் நன்மங்களும் கீழ்கட்டில் கிட்டத்தட்ட 17-18 ஊர்ல இருந்து வரக்கூடிய தண்ணீர் ஒட்டுமொத்தமா அங்கதான் வருது பள்ளிக்கு நெசத்துக்கு நல்லதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் லாங் டேர்ம் மிஷன் மழைநீர் வடிகால் அமைப்பதற்கு. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தது, கடகட வேகமா போர்க்கால அடிப்படையில் பண்ணிட்டு இருந்தோம். திமுக ஆட்சி வந்தது ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாங்க. அவங்க வந்து 2021ல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அந்த 4500 crores அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க 95% பணியை பண்ணி முடிச்சிட்டோம், நாங்க ஏற்பட்ட ஃபண்ட்ஸ், அதாவது டெண்டர் விட்டு ஒழுங்கா நடத்திருந்தா பிள்ளட்டே ஏற்பட்டிருக்காது. ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நாங்க வந்து 95% பண்ணி முடிச்சிட்டோம்னாங்க. வெள்ளம் ஏற்பட்டுச்சு, மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, அதுக்கப்புறம் சொல்றாங்க நாங்க 30% பண்ணி மட்டுமே பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்கே போய் சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கம் எங்க பாத்திருக்கீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அரசாங்கம் இது. ஸோ ஃபிளட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் வந்து வாட் ஃபுட்டிங் பேசிஸ்ல கண்டிப்பா நடவடிக்கை எடுத்தேன். ஒட்டுமொத்த அந்த ஃபிளட் லைன் வந்து கடைசியா வந்து பள்ளிக்கரணை சதுப்பு நடத்துக்கு, அதுக்கு 1200 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல நாங்க வந்து ஒட்டுமொத்த காம்ப்ரென்ஸோ ஒரு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மிகப்பெரிய ப்ரோக்ராம் வகுத்து நிதி ஒதுக்கி அந்த பணிகள்லாம் நடைபெற்றது. திமுக நாடாளுமன்றம் எந்த அக்கறையும் செலுத்தல. அதனால்தான் எல்லா இடத்துல இருந்தும், இப்ப சவுத்துல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம பெரும்பாக்கம்ல இருந்து வரக்கூடிய தண்ணீர் இருக்கு, நம்ம வெஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா கோயிலும்பாக்கம் நன்மங்கள்ல இருந்து வரக்கூடிய தண்ணி இருக்கு, நார்த்ல வேளச்சேரில இருந்து வரக்கூடிய தண்ணி, சைதாப்பேட்ல இருந்து வரக்கூடிய தண்ணி எல்லாமே பள்ளிக்கரணி சதுப்புல அங்க பெருங்குடி குப்பைக்க அகற்றலன்னா என்ன ஆகும்? ரெட்டு ஒட்டு மொத்தமா பின்னாடி தானே போகும். நாங்க போட்டுக்க திட்டப்படி நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100% குப்பை வந்து இந்த வருஷத்துக்கு, அது போன வருஷத்துல அகற்றப்பட்டிருக்கும். ஆனா வெறும் 30% குப்பை மட்டுமே அகற்றப்பட்டிருக்கிறது. ஸோ நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிற பொழுது அந்த குப்பை ஒட்டுமொத்தமாக 1.5 வருஷத்துல நான் அகற்றிடுவேன். அதான் என்னோட தேர்தல் ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி தொகுதி சார்ந்தக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற விஷயத்துல நான் நாடாளுமன்ற உறுப்பினராக நான் செயல்பட்டேன். மக்களோட கோரிக்கும் அதான், நீங்க வந்து எங்களுக்கு வாட்டர் தங்கு தடையின்றி கிடைக்கணும் சார். அதுக்கு ஆமாங்க, நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது 150 MLD டீசாலினேஷன் பிளான்ட்க்கு நான் பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்தேன், நிதியை பெற்றேன், நான் நடவடிக்கை எடுத்தேன். அதனால பாத்தீங்கன்னா 150 MLD டீசாலினேஷன் பிளான்ட்க்கு அடிகள் நான் இருக்கும் நாட்டினா அதுக்கப்புறம் மக்கள் பயன்பாட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்குது. இந்த திமுக நாடாளுமன்றமும் 5 வருஷம் அதை பத்தி பேசவே இல்லையே. நாடாளுமன்ற அர்பன் டெவலப்மெண்ட் ஒரு தடவை கூட சந்திக்கலையே. ஸோ அதெல்லாம் மக்களிடத்தை எடுத்து கூறி நாங்கள் வாக்குகள் சேகரிக்கிறோம். சார் இந்த 2024 மக்களவை தேர்தல் பொறுத்தவரையிலும் அதிமுக நம்ம பார்த்தோம்னா இப்போ நீங்க மட்டும்தான் ஏற்கனவே
போட்டிட்டவங்களா இருக்கீங்க மக்களவை தேர்தல? மத்த பரீட்சைன்னு பார்த்தா மத்த தொகுதிகளை யாருமே அப்படி இல்லை, ஒருவேளை இது பின்னடிவா இருக்குமா ஓவரால்? இல்லம்மா அப்படி இல்லம்மா, எப்பவுமே பார்ட்டிக்கு தான் கண்டிப்பா வந்து ஓட்டு போடுவாங்க. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா இரஸ்பெக்டிவ் ஆஃப் கேண்டிடேட் ஒரு பார்ட்டியில தே வில் ஓட் ஃபார் ஏடிஎம்கே. அதுதான்மா, அதுலமா எப்பவுமே ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு தருகின்ற இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்மா. ஸோ இது யங்ஸ்டர்ஸுக்கு எப்பவுமே 26 வயசுல தான் எந்த பார்ட்டியும் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் கொடுத்ததே இல்லை, எனக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு இருக்கு. அந்த ஐடியாலஜி திங்கிங்கோட தான் கட்சி எப்பவுமே செயல்படும். அந்த விதத்துல தான் யங்ஸ்டர்ஸ் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து புதுமுகங்கள் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் இருக்கு. அவங்க கண்டிப்பாக செய்வாங்க, அந்த விதத்தில் அவங்க செயல்பட போறாங்கம்மா. சார், உங்களுக்கு எதிர இப்ப இருக்கிறதுன்னு பார்த்தா தமிழிசை அண்ட் தமிழிசை தங்கபாண்டியன், இவங்களுக்கு எதிராக இப்ப ஏதாவது ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னா என்ன கேள்வி நீங்க முன்வைப்பீங்க? அதுதான்மா, நான் கேட்ட கேள்வி எதுக்குமே திமுக எம்பி பதிலே சொல்ல மாட்டாங்க. அதுதான் மீடியா பர்சன்ஸ் அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு திமுக வேட்பாளராக அவங்க இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா மீடியா பர்சன்ஸ் யாருக்கும் அவங்க கிட்ட ஒண்ணு இல்லம்மா. நீங்க என் சர்வ ஒரே ஒரு கேள்வி கேளுங்க, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆப்லெட் போர்டு தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில பெருந்து பெருந்தகான அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தது எதுவும் சாதாரண தொகுதி கிடையாதுமா. உரிமைகளுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்திருக்கூடிய ஒரு மாபெரும் தலைவரான எங்க பெருந்து பெருந்தக அண்ணா அவர்கள் இருந்திருக்கூடிய தொகுதிமா. திமுக பெருந்து பெருந்த அண்ணா அவர்களோட போட்டோ போடுறாங்கம்மா, இவங்க தகுதியை இழந்துட்டாங்க. பெருந்து பெருந்த அண்ணாவுடைய பேரை உச்சரிக்கின்ற தகுதி திமுக நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அருகதே இல்லை. ஏன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆப்லெட் போர்டு நம்ம தேனாம்பேட் தொகுதியில அந்த அலுவலகம் இருந்தது, அது மத்திய அரசாங்கம் மூட வேண்டும் என்று முடிவு செய்கிறது. இவங்க திமுக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அந்த காலகட்டத்துல ஒரு தடவை கூட பாராளுமன்றத்தில் இது குறித்து பேச அமைச்சரை எப்படி அவங்க சந்திப்பாங்க, எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால அந்த அலுவலகத்தை மூடிட்டாங்க. நான் அதே நாடாளுமன்ற உறுப்பினராக நான் இருந்த அந்த காலகட்டத்துல சிப்பெட்டை கொண்டு போய் ஹெட் குவார்ட்டர்ஸை டெல்லிக்கு மாத்தணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் வந்து தடுத்து நிறுத்தினேன், ஒற்றை காலில் நின்று பாராளுமன்றத்தில் வலியுறுத்தினேன், அமைச்சர் போய் சந்திச்சு நடவடிக்கை எடுத்தேன். அதே மாதிரி தான் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆஃப் ராகேஷ் ஓட்டர் அக்கோ கழிச்சு சாம்பிள் வந்து அதை கூச்சியோடு மோஜ் பண்ண வேண்டும் என்று முடிவு இருக்கணும், அதை வந்து தடுத்து நிறுத்தி. இதெல்லாம் உரிமை குரல்மா, இதுக்கெல்லாம் ஒத்த காலில் நிற்கணும், சண்டையை போடணும், பாராளுமன்றத்தில் வலியுறுத்தணும், அமைச்சர் போய் சந்திக்கணும், உரிமையை நிலைநாட்டம் பேருந்து பிறந்தது அண்ணா அவர் வெளியில. இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு உரிமையெல்லாம் விட்டு கொடுத்துக்கிட்டு எப்படிதான் இவங்க வந்து அப்படி ஃப்ரீயா தெரியுறாங்க எனக்கு ஒண்ணு தெரியல. அதனால அவங்களும் ஃப்ரீயா தெரிய முடியல, அதான் விஷயம். தமிழிசை மேடம் பத்திமா நாங்க வந்து பாஜகவை பெருசாக பொருட்படுத்துவதில்லை, ஏன்னா பூத் லெவல்ல அவங்களுக்கு பாட்டி கேடசி இல்லம்மா, ஒரு மக்கள் மத்தியில ஒரு பேச்சு பொருளா இல்ல. ஊடகம் துறை சார்ந்திருக்கவங்களா பேச்சு பொருளா அதை பத்தி பேசுறீங்கம்மா, நான் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கல. அதனால அவங்க கிட்ட எந்த குஷ்ணும் நான் கேட்க விரும்பல. தென்சென்னை பொறுத்தவரை இப்ப பிரதானமா எந்த கட்சிக்கு இடையே போட்டி இருக்கும் சார்? இங்கேயும் சரி கண்டிப்பாமா, எப்பொழுதுமே களம் என்று சொல்லுகின்ற பொழுது எங்க புரட்சி தலைவர் சொன்ன விதத்துல நான் சொல்லனா, நல்ல சக்தியான அதிமுகவுக்கும் தீய சக்தியான திமுகவுக்கும் தான் எப்பொழுதுமே களம். நேஷனல் பார்ட்டிஸ்க்கு ஒரு ரோலும் கிடையாது இதுல. நல்ல சக்தி அதிமுக எப்பொழுதுமே வெற்றி பெறும். நீங்க 2019 தீய சக்தியான திமுக அத்தனை எம்பிங்க வந்தாங்க, பொய் பிரச்சாரத்தின் மூலமாக வந்தாங்க. 2023 பொய் பிரச்சாரம் மூலமா நீட் அபாலிஷ் பண்ணிடுவேன், நாங்க வந்து லோன்ஸ் எல்லாம் வேவ் ஆஃப் பண்ணிடுவோம், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வேவ் ஆஃப் பண்ணிடுவோம், எல்லாத்தையும் சொல்லி மக்களை நம்ப வச்சு வாக்களித்து வந்து அதுக்கப்புறம் அவங்க வெற்றி பெற்றாங்க. ஆனா எந்த வித நடவடிக்கையும் எடுக்கல. சோ ஒரு கெட்ட சக்தி வருமா, ஆனா எப்பொழுதுமே நல்ல சக்தி தான் நிலைச்சு நிற்கும், மீண்டும் வெற்றி பெறும். சார், இன்னொரு ஒரு கேள்வி, இப்ப எடப்பாடி பழனிசாமி அவங்க ஆகட்டும் அவங்க 39 எம்பிக்கள் வந்துட்டு திமுக இருந்தாங்க, ஆனா அவங்க பெருசா மேல எதுவும் பணியாற்ற முடியல, ஏன்னா கூட்டணி வந்து காங்கிரஸ்ல இருந்தது, மத்தியில் ஆட்சியில இருந்தது பாஜக அப்படிங்களா. இப்ப நம்மளை பொறுத்தவரையில இங்க வந்து நம்ம தேசிய கட்சிகள் பிரதானமா நம்ம சொல்ற கட்சிகள் கூட நம்ம கூட்டணி இல்ல. இப்போ ஒருவேளை நம்ம எம்பிக்கள் வெற்றி பெறோம் அப்படின்னா மத்தியில நம்ம அலைன்ஸ் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? மேபி அங்க ஜெயிக்கிறோம் கூட, ஏன்னா மக்களோட நலனுக்காக, ஏன்னா எதிர்கட்சியா இருந்ததுனாலதான் அங்க எதுவுமே பண்ண முடியலங்கிறதா தலைவர்களோட முக்கியமான வாதமா இருக்கு. அப்போ ஒருவேளை அப்போ நம்ம மக்களோட நலனுக்காக யாரு வெற்றி பெறாங்களோ அவங்களோட அலைன்ஸ் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நீங்க பேச அது அந்த நோக்கத்துல போயிட்டு இருக்கும் போதே என் தலை வந்து தானா பாக்கணும் நோ நோ நோன்ற மாதிரி ஆட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இயற்கையா அதான்மா விஷயம். நம்மளை பொறுத்த வரைக்கும் மத்தியில யாரு இருந்தாலும் சரிம்மா தமிழகத்துக்கு நல்லதே செஞ்சது இல்லம்மா, அதுதான்மா நிதர்சனமான உண்மை. நாங்க சொல்றதாதான் மக்கள் கிட்ட ஏடிஎம்கே எம்பிஸ்க்கு நீங்க வாக்களிச்சுன்னா நாங்க முழு மனதான் நாங்க வந்து செயல்படுவோம், அந்த விதத்துல உரிமை நிலைநாட்டப்படும் திட்டங்கள் கொண்டு வரும். மத்தியில இருக்கவங்க எந்த பிரயோஜனமும் தமிழ்நாட்டுக்கு செஞ்சதே கிடையாது. சார், இது அது ஜஸ்ட் பர்சனல் க்வெஸ்சன் மாதிரி வச்சுக்கலாம். நீங்க தாக்கல் பண்ண வரும்போது, வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது மத்தவங்க கட்சி சார்பா எல்லாமே வந்தாங்க, நீங்க அம்மாவை கூட்டிட்டு வந்திருந்தீங்க, அந்த கனெக்ட் கழக தோழர்களும் வந்தாங்க. எப்பொழுதுமே வந்து ஃபேமிலியில வந்து எப்பொழுதுமே வந்து நம்ம தாய் இல்லைன்னா நம்ம இல்லை ஓகேங்களா. தாய் வந்து அவங்களாலதான் இந்த உலகமே வந்து உருவாச்சு. ஒரு தாயோட சக்திக்கு முன்னாடி எதுவுமே ஈடு இணை இல்லை. அப்படி இருக்கக்கூடிய விதத்துல எப்பொழுதுமே வந்து பார்த்தோன்னா, நான் சின்ன வயசுல இருந்து எந்த ஒரு விஷயம் ஆரம்பிச்சாலும் தாயோட ஆசீர்வாதம் எப்பவுமே, அப்பாவோட அம்மாவோட ஆசீர்வாதம், அதில் தாயின்றது நம்மளுக்கு ரொம்ப ஸ்பெஷல்.
அந்த விதத்துலதான் அவங்க வந்து எங்களோட கழக தோழர்களோட இணைஞ்சு எல்லாருமே வந்தாங்க, ஓட்டாங்க, அவங்களும் அதுல ஓட்டாங்க, அவங்களும் வந்தாங்க, அவங்களும் நீங்க கட்சிக்காரங்களும் சேர்த்துங்க. அவங்க சின்ன வயசுல இருந்து பார்த்தோன்னா இதெல்லாம், ஏன்னா ஏடிஎம்கேன்றது ஒரு குடும்பம், இவர் வந்து உழைக்கிறாருன்னா இவர் ஜஸ்ட் இவர் மட்டும் உழைக்கிறது, இவங்க குடும்பமே பிட் நோட்டீஸ் கொடுக்கும், ஏதாவது ஒரு வேலை கழக பண்ணி ஆட்டிட்டு இருப்பாங்க. இவருனா இவரு ஏதாவது ஒரு விதத்துல இவரு சின்ன பையன் இருப்பாரு, சின்ன பையன் பிட் நோட்டீஸ் ஏதோ ஒன்று அந்த விதத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு குடும்பம், ஓகேங்களா. அது எனக்கு எங்க அம்மா பொறுத்தவரை எனக்கு ரொம்ப பிரியம், எப்பொழுதுமே அவங்களோட ஆசீர்வாதம் இருக்கு. அந்த வகையில வந்து அவங்க வந்து வந்தாங்க. ஓகேங்க சார், நன்றி.